நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மத்திய அரசு ஒரு முடிவினை எடுத்துள்ளார்கள். அந்த முடிவு என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்கள் ஆகியோருக்கு தங்களுடைய சம்பளத்திலிருந்து 30% குறைப்பதாக அந்த முடிவு. இதனை நான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் பாராளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியான 5 கோடி ரூபாயும் அடுத்த 2 வருடங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்காமல் அதனை அரசாங்கத்தின் கணக்கிலேயே வைப்பதாகவும் இன்னொரு முடிவினை எடுத்துள்ளார்கள். இந்த முடிவுகளை வரவேற்கின்ற வேளையில் மத்திய அரசாங்கமும் பல செலவினங்களை குறைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தேவையில்லாத பல இராணுவ ஒப்பந்தங்களை நாம் ரத்து செய்ய வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் தொற்றுக்கு அப்புறம் உலக நாடுகள் அனைத்தும் தங்களுடைய நாட்டின் வளர்ச்சியை தான் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். எந்த நாடும் யாருடனும் போரிட தயாராக இல்லை. ஆகவே நாம் நம்முடைய ரஃபேல் விமான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டும். அதேபோல சென்ற 2 வாரங்களுக்கு முன்னர் மத்திய அரசாங்கம் ஒரு 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து டெல்லியில் உள்ள ராஜபாதையை புனரமைப்பதற்கும் புதிய பாராளுமன்ற மற்றும் பிரதம மந்திரி இல்லத்தை கட்டுவதற்கு அவர்கள் அந்த 20,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த 20,000 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்டையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல பல ஒப்பந்தங்கள் மற்றும் செலவினங்கள் தேவையில்லாமல் மத்திய அரசாங்கத்தால் செய்யப்பட்டு வருகிறது. இன்னொரு உதாரணம் என்னவென்றால், எந்த ஒரு அதாவது இந்த அரசாங்கங்கள் பதவியேற்ற நாளோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக பத்திரிகைகளில் முழு பக்க விளம்பரங்கள் கொடுத்து மத்திய அரசாங்கம் வீண் செலவு செய்கிறது. அதனையும் கட்டுப்படுத்த வேண்டும். இதுபோல பல கண்ணுக்கு தெரிந்து தெரியாத பல செலவுகளை மத்திய அரசாங்கம் குறைத்து அதனை மக்கள் நல்வாழ்வு துறைக்கு அதனை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதன் மூலம் டாக்டர்களுக்கும் பல புதிய மருத்துவமனை கட்டுவதற்கும் அந்த நிதியினை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.